ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெக்ஸ்ட் 360. உடல்நலம் சார்ந்த பல பதிவுகளை தொடர்ந்து நம்ம சேனல் மூலமா பாத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான வீடியோ. இதுவரை தொடர்ந்து நம்ம நெக்ஸ்ட் 360 சேனல பாத்துக்கிட்டு ஆதரவளிச்சுக்கிட்டு இருக்க அனைவருக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு வீடியோல இந்த வயிற்றில் உள்ள புழுக்களை நம்ம அழித்து முழுவதுமா வெளியேற்றுவதற்கான இயற்கை வைத்தியம், நம்மளுடைய வீட்டு வைத்தியம் என்ன அப்படின்றத பாக்க போறோம். அது மட்டும் இல்லாம இன்றைய காலகட்டத்துல எல்லாராலையும் அது எளிமையா வந்து ஃபாலோ பண்ணக்கூடியதாகவும் ஒரு முழுமையான தீர்வு தரக்கூடிய ஒரு வீடியோவாகவும் இது அமையும் அப்படின்னு நான் நம்புறேன். பொதுவாகவே இந்த வயிற்றுல புழு இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து ரொம்பவே டயர்டாவே இருப்பாங்க. வயிற்றுல ஒரு அசௌகரியமான உணர்வு வந்து எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். சில பேத்துக்கு வந்து அதிக அளவு பசிக்கும், சில பேத்துக்கு வந்து வயிறு மந்தமாவே இருக்கும், ஒரு சில பேத்துக்கு இந்த தூக்க கெடுதல் வந்து இருக்கும், தூக்கமே வராது, பரண்டு பரண்டு படுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான பல பிரச்சனைகளை இந்த வயிற்றுப்புழுக்கள் வந்து உண்டாகும். இந்த குடல் புழுக்கள் ஏன் உண்டாகுது அப்படின்னு பார்த்தோம்னா, சுத்தம் இல்லாத சுகாதாரம் இல்லாத உணவுகளை நம்ம உட்கொள்றதாலையும் சுத்தம் இல்லாத தண்ணீரை நம்ம குடிக்கிறதுனாலையும் தான் உண்டாகுது. இப்படி உண்டாகிற இந்த குடல் புழுக்கள் வந்து நீங்க சாப்பிடக்கூடிய சத்துள்ள உணவுகளை அது சாப்பிட்டு வளருமே தவிர உங்களுக்கு முழுமையாக அந்த ஆரோக்கியமான சத்துக்கள் உடம்புல கிடைக்காத அளவுக்கு பண்ணிரும். அப்போ இந்த புழுக்களை நம்ம அழித்து வெளியேற்றணும். இதுக்கு நம்ம வீட்டுல இருக்க என்ன பொருள் வந்து எடுத்துக்க போறோம், எப்படி வந்து இதை செய்து நம்ம சாப்பிட போறோம், எப்பப்ப இதை சாப்பிடலாம், யார் யார் சாப்பிடலாம் அப்படின்றத நான் இப்ப உங்களோட ஷேர் பண்றேன். வாங்க பாக்கலாம். இதுக்கு நம்ம வீட்டு வைத்தியத்துல நம்ம எடுத்துக்க கூடியது வந்து இந்த வெள்ளை பூண்டு தாங்க. ஸோ வெள்ளை பூண்டு உடல்ல புழு இருக்கும்போது நோய் எதிர்ப்பு மண்டலம் வந்து வலுவிழந்து இருக்கும். ஸோ அதை நம்ம பலப்படுத்துறதுக்கு இந்த வெள்ளை பூண்டு வந்து யூஸ் பண்ணலாம். இன்னொன்று, குடல் புழுக்களை அழிச்சு வெளியேற்றுறதுக்கும் இந்த வெள்ளைப்பூண்டு வந்து உதவும். அதுக்கு இதில் இருக்கக்கூடிய அந்த சல்ஃபர் அப்படின்ற ஒரு கண்டென்ட் தான் வந்து முக்கிய பங்கு வகிக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு பூண்டு எடுத்துக்கோங்க. இந்த பூண்டை உரித்து இந்த மாதிரி நாலு பல் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு நாளைக்கு ஒரே வேளை தான் இதை நம்ம சாப்பிட போகிறோம். அதுக்கு நாலு இந்த பூண்டு பற்கள் வந்து போதும். ஸோ இதை வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அடுப்பில் ஒரு சட்டியை வச்சுட்டு அதை வந்து பற்ற வச்சுருங்க. ஸோ பற்ற வச்சுட்டு இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் விளக்கெண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. விளக்கெண்ணெய் மலக்குடலோட இயக்கத்தை வந்து மேம்படுத்தும். அப்புறம் வந்து குடலில் இருக்க புழுக்களை அழிக்கும். குடலில் இருக்க அந்த அழுக்கை வந்து வெளியேற்றுறதுக்கும் இந்த விளக்கெண்ணெய் வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது அதிக குளிர்ச்சி அப்படின்றதுனால நீங்கள் அடிக்கடியெல்லாம் எடுத்துக்கக்கூடாது. இது கூட கால் டீஸ்பூன் வந்து மஞ்சள் வந்து சேர்த்துக்கிறோம். மஞ்சள் குடல் புழுக்களை அழிக்கும் தன்மை கொண்டது தான். மஞ்சளில் பார்த்தீங்கன்னா ஆன்டி பாக்டீரியல், ஆன்டிசெப்டிக், ஆன்டி மைக்ரோபியல் போன்ற பண்புகள்லாம் வந்து அதிகமாகவே நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் குடல் புழுக்களை அழித்து வெளியேற்றுவதற்கு உங்களுக்கு உதவும். ஸோ இந்த மாதிரி வெள்ளைப்பூட நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பொன்னிறமாக வந்திருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து எடுத்து வச்சிடலாம். இது வந்து மிதமான சூட்டுக்கு வரவும் நீங்கள் அப்படியே வந்து இதை சாப்பிட ஆரம்பிக்கலாம். ஸோ அவ்வளோதான், நாலு வெள்ளைப்பூண்டு மட்டும்தான். இதை எப்பப்போ சாப்பிட்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரவு தூங்க போகும்போது எல்லா வேலையும் முடிச்சுட்டு தூங்க போகிறீங்க அப்படின்னா இதை வந்து சாப்பிட்டு தூங்கலாம். எவ்வளோ நாள் சாப்பிட்லான்னா, ரெண்டுலேருந்து மூன்று நாட்கள் வந்து நீங்கள் சாப்பிட்லாம். குடலில் அதிக புழுக்கள் இருந்துச்சு அப்படின்னா ரெண்டுலேருந்து மூன்று நாட்கள் வந்து நீங்கள் சாப்பிட்லாம். அதே மாதிரி யார் சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு அஞ்சு வயசுக்கு கீழே இருக்க குழந்தைகள் வந்து சாப்பிட வேணாம். கர்ப்பிணி பெண்கள் சாப்பிட்றத தவிர்த்துக்கிறது நல்லது. மற்ற யார் வேணாலும் இதை வந்து சாப்பிட்லாம். சாப்பிடும்போது நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றீங்கன்னா, ஒரு சிலருக்கு வந்து லூஸ் மோஷனாக, அதாவது வயிற்றுப்போக்கு அடுத்த நாள் போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு ஒத்து வரல அப்படின்னா வயிற்றுப்போக்கு உண்டாகும். அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணும்போது அளவுகளை குறைச்சிக்கோங்க. நாலு பல் பூண்டு வேணாம், ரெண்டு பல் பூண்டு வந்து நீங்கள் சாப்பிட்லாம். விடுமுறை நாட்களுக்கு முதல் நாள் வந்து நீங்கள் சாப்பிட்றது நல்லது. அடுத்த நாள் லீவு அப்படின்னா நீங்கள் முதல் நாள் சாப்பிட்றது நல்லது. ஏன்னா உடம்பு அக்செப்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா இதை தொடர்ந்து ரெண்டு நாளோ மூணு நாளோ வந்து நீங்கள் சாப்பிட்லாம். குடல் புழுக்களை அழித்து வெளியேற்றுவதற்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான வீடியோவாக இருக்கும். எல்லாரும் வந்து எளிமையான முறையில் ஃபாலோ பண்ணக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி உடலுக்கு ஒரு ஆரோக்கியத்தை தரக்கூடிய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோ லைக் பண்ணுங்கள். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு கேட்டிருக்கு, அப்படி பலன் தந்திருக்கு அப்படின்றத என்னோட வந்து ஷேர் பண்ணுங்கள். நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்க டிப்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலுக்குள்ள இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரவங்க, நம்ம வீடியோஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் ஐக்கன் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நான் மீண்டும் ஒரு உடல்நல தகவலுடன் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.